நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கோவையிலேருந்து ஏபி ரவிங்க. இன்றைக்கி ஒரு தகவல், வண்டி பார்த்திங்கன்னா ஹீரோ ப்ளஸ் இருங்க. அது என்னென்னா, இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஹீரோ ப்ளஸ்ஸரு. இதில் என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா, ஸ்பார்க் ப்ளக்கு வந்து அடிக்கடி வந்து புடுங்கிடுது. கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டுங்க. அது பார்த்திங்கனாலே தெரியும், பிளாக் ஸ்மோக் அடித்து ஸ்பார்க் ப்ளக்கு போச்சு. இது வந்து நிறையா டைம் கார்பரேட்டர் க்ளீன் பண்ணி ஏர் ஃபில்ட்ரு இதெல்லாமே வந்து கஸ்டமர் மாற்றிருக்காருங்க. மாற்றியும் அது சேம் கம்ப்ளைண்ட்டு இப்போ நம்மக்கிட்ட வந்திருக்கு. இதில் வந்து ஒரு சின்ன வேலை தான், ஆனால் அது வந்து சரியாக பார்க்கலன்னு நினைக்கிறேன். நம்ம அது வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அது பார்த்திங்கன்னா த்ராட்டில் பாடி சுவிட்சுங்க. இந்த சுவிட்சு பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகாமையே இருக்குது. அதாவது வந்து மாட்டை மறந்துட்டாங்களா இல்லை ஏதாவது வாட்டர் வாஸ் அடிக்கும்போது கலண்டுச்சான்னு தெரியலைங்க. இது என்னென்னா, இந்த சுவிட்சு வந்து நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்கல அப்படின்னா, இந்த த்ராட்டில் பாடி பார்த்திங்கன்னா எக்ஸலேட்டர் கொடுக்கும்போது வந்து உள்ள சுவிட்சு ஆன் ஆகும். சுவிட்சு ஆன் ஆகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிருந்து நம்ம சிடிஐக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கிருந்து வந்து உங்களுக்கு வந்து லைன் வந்து இங்கே சப்ளை ஆகும். அதாவது த்ராட்டில் வந்து நார்மல் பொசிஷனில் இருக்கா இல்லை வந்து எக்ஸலேட்டர் வந்து ஃபுல்லாக அதாவது பவர் மோடுக்கு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி வரும். உங்களுக்கு இந்த டிவிஎஸ் வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த விக்டர்லலாம் கொடுத்துருப்பாங்க, எக்கனாமிக் மோட் பவர் மோடுன்னு. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து சரியாக ஃபயரிங் கிடைக்காம உங்களுக்கு வந்து ஸ்பார்க் ப்ளக் வந்து அடிக்கடி போயிட்டே இருக்கும். உங்களுக்கு ஸ்பார்க் ப்ளக் வந்து இந்த மாதிரி நீங்கள் மாட்டினாலுமே ஒரு 1000 கிலோமீட்டர் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் கருப்படிச்சிடும். கஸ்டமர் வந்து மைலேஜ் வரல, வண்டி வந்து ஸ்டார்டிங் ட்ரபிளுங்க அப்படிம்பாங்க. நம்ம இதை கழட்டி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கறி அடிச்சிருக்கும். நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து கஸ்டமர் இந்த மாதிரி பிளாக் ஸ்மோக் வருது அப்படின்னா கார்வேட்டர் க்ளீன் பண்ணும்போது இந்த சுவிட்சை வந்து மெயினாக பார்க்கணும். இந்த சுவிட்சு சரியாக கனெக்ட் ஆகலை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இந்த மைலேஜ் கம்ப்ளைண்ட்டு பிளாக் ஸ்மோக் வர கம்ப்ளைண்ட்லாம் வரும். இது வந்து நம்ம நண்பர்களுக்கு ஒரு சிறிய தகவல். கோவையிலேருந்து ஏபிஆர்.